மகா கணபதியே நமக. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். நாம் இப்போ நவம்பர் 2022 மாதத்தினுடைய பலாபலனை, பொதுவான பலன்களை என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள், டிரான்சிட் ஆஃப் த பிளானட்ஸ் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். மேஷத்தில் ராகுவும், மிதுனத்தில் செவ்வாயும், துலாத்தில் கேது, சூரியன், சுக்கரன், புதனும், மகரத்தில் சனியும், மீனத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார்கள். ஸோ இந்த மாதத்தில் பார்த்தோன்னாக்கா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும், நவம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கும், புதன் வந்து துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும், சுக்கரன் விருச்சிக ராசிக்கும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி பயிற்சியானது வரப்போகிறது. ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி திங்கக்கிழமைக்கு ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி என்னன்னு கேட்டனாக்கம் சிவனுக்கு உகந்த நாள், மகா அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது அன்னைக்கு வருது. அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணமானது ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த சந்திர கிரகணம் பரணி நட்சத்திரத்தில் பிடிக்கிறது. ஆகையினால் பரணி, பூரம், பூராடம், அஸ்வதி, கார்த்திகை இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் அன்னைக்கு வந்து சாந்தி பண்ணிக்கணும். ஸோ இந்த கிரகணம் சென்னைக்கு மாலை 5:38 ஆரம்பித்து மாலை 6:19 அந்த கிரகணமானது முடிகிறது. அதுக்கப்புறம் நவம்பர் 16 புதன்கிழமை அன்னைக்கு கடைமுகமும், நவம்பர் 17 வியாழக்கிழமை அன்னைக்கு முடவன் முழுக்குன்னு சொல்ல அந்த துலாஸ்நானம்னு சொல்லக்கூடிய அந்த துலாஸ்நானமானது அன்னைக்கு பூர்த்தி ஆகிறது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியினுடைய பொதுவான பலாபலனை நம்ம பார்க்கலாம். இப்போ மீன ராசிக்கு வருவோம். பூரட்டாதி 4, உத்தரட்டாதி 5. ஸோ இந்த மீன ராசிக்கு பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு சே எபோ ஒரு 75% ஒரு நல்லது நடக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இதுவரையும் இருந்த மனக்குழப்பங்கள்னு சொல்லலாம், எதுவுமே ரியாலிட்டியில் நடந்திருக்காது, ஆனால் பலவிதமான குழப்பத்தில் இருக்கும், அந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி நவம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே இந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய நேரம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. இப்போ தொழிலுக்குன்னு வந்தோன்னாக்கம் இந்த மாதத்தில் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவா நிச்சயமாக நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும். அதே மாதிரி அவளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் வர வேண்டிய பணம்னு சொல்ல முடியல, அதுவும் இவ கைக்கு வந்து கிடைக்கும். சில பேர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பா, அந்த டியூ டேட்டில் நம்மளால் அந்த கமிட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பா. நிச்சயமாக அந்த டியூ டேட்டில் அந்த கமிட்மெண்ட்டை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் அதுக்குண்டான சக்தியையும் இந்த கிரகங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுப்பா. ஸோ பணத்தினுடைய நடமாட்டமும் அதிகமாக இருக்குது, வரக்கூடிய பணமும் வரும். இவளை கொடுக்கக்கூடிய பணமும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல பேருக்கு அந்த அவுட்ஸ்டாண்டிங் டெட்ஸ்ன்னு சில பேர் நிறைய ஓவர் டிராஃப்ட் கூட வாங்கியிருப்பா சில கம்பெனியில். அந்த மாதிரி ஓவர் டிராஃப்ட் வாங்கினவாள் கூட பார்த்தோம்னாக்கா அந்த கிளியரிங் ஆஃப் த ஓவர் டிராஃப்ட், அந்த ஓவர் டிராஃப்டை ஜீரோ பண்ணி நார்மலைசேஷன்னு சொல்லுவாள். அப்படி ஒரு நார்மலைசேஷனுக்கு வரக்கூடிய அந்த அக்கௌண்ட்டிங்கில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அது மாதிரி ரியல் எஸ்டேட்னு எடுத்தோம்னாக்கம் இந்த மாதத்தில் அவளுக்கு நல்ல லாபமானதும் கிடைக்கும். நியூ வெஞ்சர்ஸ், புது ப்ராஜெக்ட் அதுவும் அவளுக்கு வந்து கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ட்ரேடிங் சொல்லமத்தில் ஸ்பெக்குலேஷன் அவள் மாத்திரம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுப்பா, எவ்வளோ ப்ராஃபிட் வந்ததோ இந்த செகண்ட் ஹாஃப் 2வது பாதியில் அந்த ப்ளஸ்ஸானது மைனஸாக போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த ட்ரேடிங் அண்ட் ஸ்பெக்குலேஷனில் இருக்கிறவாளுக்கு இருக்கும். ஸோ அதனால் அதில் உள்ளவா இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வேலையில் உள்ளவ கவர்மெண்ட் செக்டார், பேங்கிங் செக்டார் ஒர்க் பண்ணுறப்பத்தில் அவளாம் இந்த மாதத்தில் அவளுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய மேல் அதிகாரியினுடைய சப்போர்ட், அவளுடைய ஒரு ஆதரவு, அவளுடைய ஒரு அப்ரிசியேஷன் அதெல்லாம் கூட
இதில் வேலை செய்கிறவர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் யாராவது சேஞ்ச் ஆஃப் ஜாப் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா, நவம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு வேறு வேலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவா, முயற்சி பண்ணினால்னா தடங்கள் இல்லாமல் வேறு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ குடும்பத்தை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு சுபவரங்கள், அசுப வரயங்கள்லாம் படிப்படியாக குறைஞ்சி பல சுப வரயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதத்தில் இருக்குது. நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி ரொம்ப பேருக்கு நாள் வச்சுருப்பா, ஏதோ ஒரு விதத்தில் அந்த கல்யாணங்கள்லாம் கொஞ்சம் தடங்களாக இருக்கலாம், அப்பேற்பட்ட தடங்கல்கள் எல்லாமே விலகக்கூடிய நேரம். அதே மாதிரி நீண்ட நாளாக பல பேருக்கு குழந்தைகள் இல்லைன்னு நினச்சிருப்பா, அப்படி உள்ளவாளங்கூட இந்த மாதத்தில் நல்ல குழந்தைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைன்னு நம்ம சொல்லும்பத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையானதும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலமான நிலைமையில் இருக்கிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் அசட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகலாம், ஸ்பெக்குலேஷனில் மாத்திரம் தே ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ 9ஆம் இடத்துல சில கிரகங்கள் வர்றதுனால இதுவரையும் இருந்த உடல் உபாதைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். யாராலெல்லாம் அதிகமாக நிறைய மருந்துகள் சாப்பிடுவா, எஸ்பெஷலி இந்த டயாப்டிக்ஸ் சொல்ல பார்த்தால அப்பேற்பட்டவாலும் இந்த ஹார்ட் ரிலேட்டட் உள்ளவாலும் பார்த்தனாக்கம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சி அவள் இன்டேக் ஆஃப் மெடிசன்கிறது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளானது இந்த மாதத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. என்ன, இந்த சூரியனுடைய பலம் மாத்திரம் இந்த கிரக யுத்தம்னு சொல்லுவோம், அது இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு உடல் உபாதையானது, ஒரு அலர்ஜின்னு சொல்லலாம், அப்படி ஒரு அலர்ஜி ரிலேட்டட் ஸ்கின் சம்பந்தமான ஒரு அலர்ஜி வரலாம், அல்லது ஃபுட் அலர்ஜி, ஒரு ஃபுட்டுனாலையும் ஒரு அலர்ஜியானது வரலாம். அதனால் இவெல்லாம் கூடிய வரைக்கும் வெளியில் போய் சாப்பிட்றது அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லும் பத்தில இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாள், அதெல்லாம் இந்த மீனராசிக்காரா இந்த மாதத்தில் அவாய்ட் பண்ணால் ஓரளவுக்கு சில உடல் உபாதைகள்லேருந்து இவன் வந்து தப்பிச்சுக்கலாம். அது மாதிரி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுன்னு எடுத்தனக்கம் இந்த மாதம் முழுக்க எ வெரி குட் சப்போர்ட்டிவ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இவளுக்கு வந்து கிடைக்கும். எனி நியூ வெஞ்சர் இந்த மாதத்தில் போகலாம், எக்ஸ்பான்ஷன் பிஸ்னஸுக்கும் இந்த 13ஆம் தேதிக்கு பிறகு போனாலும் அதெல்லாம் தடங்கள் இல்லாமல் நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. இந்த ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால சில சின்ன சின்ன குழப்பங்கள் மாத்திரம் பல பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உண்டு, பட் எண்டு ரிசல்ட் பார்த்தோன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த ஜென்ம குரு மாத்திரம் சில குழப்பங்கள் கொடுப்பார், அதனால் இந்த மாதம் முழுக்க இவள் வந்து மகான்களை தரிசனம் பண்ணுறது, பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, ஜீவ சமாதியை தரிசனம் பண்ணுறது, குருவனுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு வர்றது, தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது, அந்த மாதிரி பண்ணின்னு வந்தாள்னாக்கம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் இந்த மாதத்தில் நல்லதை அனுபவிக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த மாதம்னு நாம் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதத்தில் பார்த்தாலக்கம் நம்ம 12 ராசிக்கும் பொதுவான சில பலன்கள் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜோசியத்தின்னு எடுத்துன்னு போய் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் த வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் த பர்சன்டேஜ்னு சொல்லும் பார்த்தல அதெல்லாம் கூட நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணி நல்லதையும் நீங்கள் அனுபவிக்கணும். இந்த மாதம் பார்த்தாலும் முக்கியமானது என்ன கவனிக்கணுன்னாக்கா, நவம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம் சென்னையினுடைய நேரத்துக்கு மாலை 5:38 ஆரம்பித்து 6:19 அந்த கிரகணமானது விடப்போகிறது. ஸோ அந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அதனால் பரணி பூரம் பூராடம் அஸ்வதி கார்த்திகை இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் இந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு ஸ்நானம் பண்ணி அந்த கிரகண பீடையானது போகிறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் தட்சிணை மட்டை தேங்காய்ன்னு சொந்த தேங்காய் முழுசாக இருக்கும், அப்படி ஒரு மட்டை தேங்காயை வச்சு குளித்த பிறகு கிரகணம் விட்ட பிறகு தானம் பண்ணினால் இந்த கிரகண பீடைன்னு சொல்லுவார் அந்த பீடையானது விலகும், விலகி அந்த கிரகணத்தினாலையும் பல நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரகணமானது இந்த மாதத்தில். ஸோ
இந்த சேனல் எல்லாரையும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் அவங்கள்ட்டையும் இதை எடுத்து சொல்லுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவா. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்லதானது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அதனால் நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் இதை கொண்டு போய் சேர்த்தாங்கனாக்கா நல்ல அனுகூலத்தை வந்து கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மையும் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு நான் வணங்கக்கூடிய ஸ்ரீ பாலகுருநாதன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.